வணக்கம் வியூவர்ஸ், அயோத்தி ராமர் கோவில் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்பட்டுள்ளது. அதன் சிறப்புகள் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த கோவிலின் சிறப்புகள் குறித்து ஸ்ரீ ராம் ஜென்மபூமி தீர்த்த கஷேத்ரா அறக்கட்டளை சில முக்கியமான தகவல்களை வெளியிட்டுள்ளது. அவை: பாரம்பரிய நாகர் வழிமுறைகளின்படி இந்த ராமர் கோவில் கட்டப்பட்டுள்ளது. இந்த கோவிலின் நீளம் 380 அடி, அகலம் 250 அடி, உயரம் 161 அடி. கோவிலின் எந்த ஒரு கட்டுமானத்திலும் இரும்பு பயன்படுத்தப்படவில்லை. ராமர் கோவில் 3 தளங்களை கொண்டுள்ளது. ஒவ்வொரு தளமும் 20 அடி உயரம் கொண்டது. மொத்தம் 392 தூண்களும் 44 கதவுகளும் இடம்பெற்றிருக்கின்றன. கருவறையில் 5 வயது குழந்தையின் உருவில் ராம் சிலை வைக்கப்பட்டுள்ளது. இது முதல் தளத்தில் இருக்கும். நிருத்திய மண்டபம், ரங் மண்டபம், சபா மண்டபம், பிரார்த்தனா மண்டபம், தீர்த்தன் மண்டபம் என 5 மண்டபங்கள் உள்ளன. கோவிலின் சுவர்களில் கடவுள்களின் உருவங்கள் வரையப்பட்டுள்ளது. கடவுள்களின் உருவங்கள் தூண்களிலும் செதுக்கப்பட்டுள்ளது. கோவிலின் நுழைவு வாயில் கிழக்கு திசையில் அமைந்துள்ளது. 32 படிகளை ஏறி சென்று சிங் துவாரகா பகுதிக்குள் நுழையும் வகையில் கட்டப்பட்டுள்ளது. கோவிலில் மாற்றுத்திறனாளிகள், மூத்த குடிமக்கள் ஆகியோரின் வசதிக்காக லிஃப்ட் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. ராமர் கோவிலின் சுற்றுச்சுவர் 732 மீட்டர் நீளமும் 14 அடி அகலமும் கொண்டுள்ளது. சூரியன், பகவதி தேவி, விநாயகர், சிவபெருமான் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகள் இருக்கின்றன. வடக்கு பகுதியில் அன்னபூர்ணி மாதாவிற்கும் தெற்கு பகுதியில் ஹனுமனுக்கும் சன்னதிகள் உள்ளன. கோவிலின் அருகில் சீதா கிணறு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. மகரிஷிகளான வால்மீகி, வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், அகஸ்தியர், நிஷாத்ராஜ், மாதா சாப்ரே ஆகியோர்களுக்கு தனித்தனி சன்னதிகள் இடம்பெற்றுள்ளன. கோவிலின் வடமேற்கு பகுதியில் குபர்தில்லா எனப்படும் சிவபெருமானின் பழம்பெரும் சன்னதி புதுப்பிக்கப்பட்டுள்ளது. கோவிலின் அடிக்கல் நாட்டும் கல் 14 மீட்டர் திக்னஸ் கொண்ட கான்கிரீட்டால் செய்யப்பட்டுள்ளது. பூமியின் ஈரப்பதத்தில் இருந்து பாதுகாக்கும் வகையில் 21 அடி உயரத்திற்கு கிரானைட் மூலம் தூண் அமைக்கப்பட்டுள்ளது. கழிவுகளை அகற்றுதல், தண்ணீர் வசதி, தண்ணீர் விநியோகம் ஆகியவற்றிற்கு பிரத்யோக தளம், தீயணைப்பு மற்றும் மின் பராமரிப்பு மையம் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. பக்தர்கள் சேவை மையத்தில் 25 பேர் தேவையான வசதிகளை பெற முடியும். மருத்துவமனை, லாக்கர் வசதிகளும் இருக்கின்றன. குளிப்பதற்கு, கை கழுவ, குடிநீர் பைப்புகள் உள்ளிட்டவை தனி பிளாக்கில் அமைந்துள்ளன. ஒட்டுமொத்த ராமர் கோவிலும் இந்தியாவின் பாரம்பரிய மற்றும் தனித்துவம் வாய்ந்த தொழில்நுட்பத்தால் மட்டுமே கட்டப்பட்டுள்ளது. நீங்களும் இந்த சிறப்புமிக்க ராமர் கோவிலுக்கு வந்து இறைவனின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.